தமிழகத்தில் 4,486 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகள் நாளை சென்னையில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அர்ஜுன் மார்க் 1A கவச வாகனத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர். கேரள மாநிலம் கொச்சியில் சுமார் 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளையும் நாளை மாலை தொடங்கி வைக்கிறார் பிரதமர். தொற்றால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மீளவும் நாடு தன்னிறைவு அடைவதற்கும் அடித்தளம் அமைக்கும் வகையில் உள்ளது பட்ஜெட். மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கூடுதலாக 3,113 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்நிலை குழு கூட்டத்தில் ஒப்புதல். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் கைவிட வேண்டும் என வழக்கறிஞர்கள் வலியுறுத்தல். சென்னையில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சதமடித்தார் ரோஹித் சர்மா.